வெல்கம் டு டிச்சி சேனல் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதிகாலையில் நம்ம எழுந்திருக்கிறதுனால என்னென்ன பயன்கள் நம்ம உடலில் நடக்குது ஸோ நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் மறைமுகமாகவே நிறைய பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும் ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன்னாடி எழுகிறது அப்படின்னா அன்னைக்கு நாள் முள்ளா ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக நல்லா ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ உண்மையிலேயே நம்ம எந்திரிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியும் வாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதிகாலை ஐந்து மணிக்கு எழுகிறதுனால என்ன மாதிரியான நன்மைகள் நம்ம உடம்புல கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு மாதம் தொடர்ந்து அஞ்சு மணிக்கு எந்திரிச்சோம் உடல்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படுது வாழ்க்கையில் சாதித்த பல மனிதர்கள் அதிகாலையில் எந்திரிக்கிற பழக்கம் உடையவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க இப்போ அதிகாலையில் சூரியன் உதிப்பதற்குள்ள எழுந்தோம் அப்படின்னா அந்த நாள் நன்றாக தொடங்கும் அப்படின்னு நம்பப்படுது அதிகாலையிலேயே எழுந்திரிக்கிறதுனால அந்த நாளில் உங்களுக்கு அதிக நேரம் நேரம் கிடைக்க வாய்ப்புள்ளது காஃபி மற்றும் உடற்பயிற்சி என உங்கள் நேரத்தை ஆரோக்கியமாக பயன்படுத்தி கொள்ளவும் முடியும் ஆனால் இப்படி அதிகாலை ஐந்து மணிக்கு எழுந்திருக்கேன் நீங்கள் சீக்கிரமே படுக்கைக்கு செல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் காலையில் சீக்கிரம் எழுந்திருக்காத ஆளாக நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கான வீடியோ தான் இந்த வீடியோ நம்ம காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் அதை பற்றி இது பார்க்க போகிறோம் காலையில் எழுந்திருக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் என்ன நம்ம அலாரம் வச்சு படுத்தாலுமே நமக்கு தூக்கம் தான் அதிகமாக வரும் எழுந்திரிக்க முடியாது காலை நேரத்தில் நமக்கு ரொம்ப தூக்கம் அதிகமாக வரும் நம்மளில் ஒரு சில பேர் மட்டுமே இப்படி காலையில் எழுந்திருக்க பழக்கத்தை கடைபிடிச்சிட்டு வராங்க இந்த மன அழுத்தம் பயம் பதட்டம் வலி இந்த மாதிரி நிறைய காரணிகள் நம்ம நிம்மதியாக தூங்கி எழுதுகிறதுனால போயிடுது எனவே காலையில் எழுந்திரிக்கிறதுங்கிறது உங்களுக்கு எந்த மாதிரியான நன்மைகளை தரும் அப்படிங்கிறத நம்ம நிறைய ரிசர்ச் மூலமாகவும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதையும் பார்க்கலாம் இப்போ இப்போ சமீப காலமாக ரிசர்ச் பண்ண முடியும் நம்மளுடைய தூக்க முறைக்கும் உற்பத்தி திறனுக்கும் நிறையவே ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் வாழ்க்கையில் பெரும்பாலும் முன்னேறினவங்க இதை எல்லாத்தையுமே எல்லாருமே அதிகாலையில் எழுந்திருக்க பழக்கமுடையவர்களாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் நீங்கள் சீக்கிரம் எழுந்திருக்கும் போது அந்த நாளில் உங்களுக்கு கூடுதலான நேரம் கிடைக்கிது இதன் மூலம் அந்த நேரத்தை நீங்கள் ஆரோக்கியமான முறையில் செலவழித்து வாழ்வியல் முன்னேறலாம் மேலும் இந்த பழக்கம் உங்களுக்கு ஹண்ட்ரட் ஆரோக்கிய நன்மையும் தரும் இப்போ ஜப்பானிய ஆராய்ச்சியாளர்கள் அவர்கள் ஒரு ஆய்வில் அதிகாலையில் எழும் குழந்தைகள் தாமதமாக எழும் குழந்தைகளை விட ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் அறிவாளிகளாகவும் இருப்பதை கண்டுபிடிச்சிருக்காங்க அதிகாலையில் சூரியனின் பிரகாசமான ஒளியை காண்பது நம்மளோட மன அழுத்தத்தை குறைக்கிது என்றும் ஆன்டி ட்ரிசான் மருந்துகளை விட இது பல மடங்கு வேலை செய்ய உதவுது அப்படின்னு ஒரு ரிசர்ச்சில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதிகாலையில் எழுந்திருக்கும் போது நீங்கள் தினசரி உடற்பயிற்சி செய்வீர்கள் இதன் மூலம் நம்ம ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் சுறுசுறுப்பாகவும் இருக்கலாம் இதை மேலும் ஆராயும் விதத்தில் சில ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்காங்க நம்ம இப்போ தினசரி தூக்கம் மற்றும் எழுந்திருப்பு விஷயங்களை மாற்றுவதன் மூலம் அதிக உற்பத்தி மற்றும் அதிக உடற்பயிற்சி திறனை பெற முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஸோ இதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு இதை சக்ஸஸ் பண்ணி காமிக்க முடியும் அப்படிங்கிறாங்க ஸோ இப்போ நம்ம இதை ஒரு சவாலாக எடுத்துகிட்டு ஒரு பத்து நாள் இதை ஃபாலோ பண்ணலாம் ஒரு ஒரு நாளுமே நம்ம மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் எந்திரிக்கலாம் ஸோ அப்படி எந்திரிக்கும் போது அந்த காச்சை உடற்பயிற்சியுடன் நம்மளோட நாளை தொடங்கும் காலையில் உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி உடற்பயிற்சி செய்கிறோம் அப்போ உடற்பயிற்சி செய்யும்போது என்னாகும் நம்ம உடம்புல தேங்கி இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புக்கள்லாம் எரிக்கப்படுது இப்போ அதிகாலையில் எழுந்து உடற்பயிற்சி செய்வது உடல் எடையை குறைக்கிறது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அதிகாலையில் எழுந்ததும் நம்ம அதிக தண்ணீர் குடிக்கிறோம் குளிர்ந்த நீரில் குளிக்கணும் ஸோ இது மாதிரி நல்ல பழக்கத்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு பத்து நாள் இல்லை முப்பது நாள் கூட என்னால் செய்ய முடியும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு மாசம் தொடர்ந்து இது செய்யலாம் ஒரு மாசம் தொடர்ந்து அதிகாலை ஐந்து மணிக்கு எழுந்திரிக்க நம்ம பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும் சில நாளில் நம்ம நைட்டு வந்து ரொம்ப நேரம் கழித்து தூங்க வர மாதிரி இருக்கும் ஸோ இதனால் வந்து நமக்கு போதுமான தூக்கம் கிடைக்காது இது வந்து ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் மட்டும்தான் கிடைக்கும் ஸோ அப்போ என்ன பண்ணணும் தூக்கத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ஸோ உங்களோட வார நாட்களில் அதிக எழுந்திருக்க பழக்கத்தை நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு வரோம் அப்படின்னா நிறைய ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கும் இதே மாதிரி இப்போது லீவ் நாளில் நம்ம நைட்டு கொஞ்சம் லேட்டாக தூங்க போவோம் அப்போது நம்ம காலைல எழுந்திருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அப்போ கொஞ்சம் இதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பாக ஆறுலேருந்து எட்டு மணி நேரமாவது தூங்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ சரியான தூக்கம் நம்மளோட மனம் மற்றும் தோல் திசுக்களை சரி செய்யுது எனவே நீங்கள் சரிவர தூங்காமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த திசுக்கள்லாம் புதுப்பிப்பது உடல்நல ஆரோக்கியம் இதெல்லாம் கெட்டடும் எனவே சரியாக தூங்கி சரியான நேரத்தில் எழுந்திருக்கணும் ஸோ இதே மாதிரி நம்ம காலையில் ஏழு மணிக்கு சீக்கிரம் எழுந்திரிச்சோம்னா நம்மளோட உணவு ஆரோக்கியமான காலை உணவாக இருக்கும் காலை உணவு தான் அந்த நாள் ஃபுல்லாகவே நம்மளை ரொம்ப சுறுசுறுப்பாகவும் எனர்ஜியாகவும் உணவும் வைக்க உதவுது நம்ம தினமும் காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கும் போது நமக்கு நல்லாவே பசிக்கும் நீங்கள் தினமும் காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கும் போது உங்களுக்கு நல்லா பசிக்கும் மேலும் காலை உணவை ஆரோக்கியமாக சமைப்பதற்கான நேரம் முதல்ல கிடைக்கும் உணவை மென்று நிதானமாக சாப்பிட முடியும் இப்போ ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களாம் லேட்டாக எழுந்திருக்கும் போது அறக்க பறக்க காலைல சாப்பிட்டது பாதி சாப்பிடாத பாதியாக ஸ்கூலுக்கு ஓடுவாங்க ஸோ அவங்களோட புத்தக மூட்டையை தூக்குற அளவுக்காவது அவங்களுக்கு உடம்புல ஸ்ட்ரென்த்து வேணும் அப்போ என்ன பண்ணணும் காலை உணவை அவங்க நல்லா சாப்பிடணும் அப்படின்னா நைட்டு சீக்கிரமாக தூங்க வச்சு குழந்தைங்களை ஏர்லி மார்னிங் சீக்கிரம் எழுந்திரிக்க பழக்கணும் ஸோ குழந்தைங்க பழகணுன்னா என்ன பண்ணணும் எ பேரண்டாக நம்ம ஃபஸ்ட்டு அதை ஃபாலோ பண்ணணும் நம்ம நைட்டு சீக்கிரமாக படுத்து காலைல சீக்கிரம் எழுந்திரிச்சோனா தான் குழந்தைங்களும் அதை பார்த்து ஃபாலோ பண்ணுவாங்க நம்மளும் ஆஃபீஸ்க்கு போகும்போது அரக்கப்பிறக்க ஓடாமல் நம்ம நிதானமாக சமைச்சு ஆரோக்கியமாக எல்லோரும் சேர்ந்து கூட உட்காந்து சாப்பிட முடியும் மென்று நிதானமா சாப்பிடணும் ஆரோக்கியமற்ற உணவை சாப்பிட்டுட்டு நம்ம ஆஃபீஸ்க்கு போகிறத விட சீக்கிரமாக எழுந்திரிச்சு ஆரோக்கியமான உணவை செஞ்சு சாப்பிட்டுட்டு குழந்தைங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பலாம் நம்மளும் ஆஃபீஸ்க்கு போகலாம் இப்போ காலை உணவை தவிர்த்தால் நம்ம என்ன பண்ணுறோம் காலைல நம்ம சாப்பிடாமல் போயிட்டோன்னா என்ன ஆகுது ஸோ போனதுமே நமக்கு கொஞ்சம் நேரத்தில் வயிறு பசிக்க ஆரம்பிக்குது ஸோ ஏதாவது ஒரு நொறுக்கு தீனிக்கு அடிமையாகிடுறோம் அப்போது நம்ம காலையில் தீனி சாப்பிட்டோம் அப்படின்னா அது ஆயிலி ஃபுட்டு நிறையா இருக்கும் அப்போ நம்மளோட ஹெல்த்து கண்டிப்பாக பாதிக்கப்படும் அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு காலைல சீக்கிரமாக எழுந்து ஆரோக்கியமான உணவை நம்ம குக் பண்ணி அதை நம்ம குழந்தைங்களுக்கும் நம்மளும் எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட டே ஃபுல்லாக ஆரோக்கியமாக இருக்கும் அடுத்தது சரும ஆரோக்கியம் காலையில் சீக்கிரம் நம்ம எழும்போது ஆரோக்கியமான கால உணவை சாப்பிட்றோன்னு பார்த்துருக்கோம் உடற்பயிற்சியும் நம்ம செய்வோம் இந்த ரெண்டுமே இயல்பாகவே நம்ம சரும அழகை வந்து மெருகேற்றும் இதனால் சருமத்திற்கு போதுமான அளவு போஷாக்கு ஈரப்பதம் ஆக்சிஜனேஷன் இரத்த ஓட்டம் எல்லாமே மேம்படும் மேலும் சருமத்தை பராமரிக்க ஸ்க்ரப் கொண்டு இறந்த செல்களை நீக்குதல் ஈரப்பதம் அளித்தல் சுத்தம் செய்தல் போன்ற பணிகளை செய்யவும் போதிய நேரம் நமக்கு கிடைக்கும் ஒட்டுமொத்தமாகவே உங்களோட சருமம் அழகு மனநல நன்மைகள் இப்ப காலையில ரொம்ப சீக்கிரம் எழுந்திருக்கும் போது நம்மளுக்கு கவன சிதறல் இருக்காது நம்மளோட வேலை இலக்கு இப்படி ஏதாவது ஒரு செயலையும் செய்யணும் அப்படிங்க அப்படி செய்யணும்னு நினைச்சோம்னா கண்டிப்பா நம்ம செஞ்சு முடிக்க முடியும் ஒரு பரபரப்பு படப்படப்பு பதட்டம் இதெல்லாம் இல்லாம நிதானமா செய்யறதுக்கு நிறைய டைம் இருக்கும் கவன சிதறல் இல்லாம ஒரே நேரத்துல நம்ம பல வேலைகள் கூட செய்ய முடியும் இதனால உங்களோட மூளையின் சிறந்த முடிவெடுக்கும் திறனும் மேம்படும் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எக்ஸாம நோக்கி போயிட்டுருக்கும் இப்போ இந்த டயத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஏர்லி மார்னிங் இப்போ மாணவர்களும் காலையிலே எழுந்து படிக்கிறது அவங்களோட நினைவாற்றலை அதிகரிக்கும் இப்போ எக்ஸாம் எல்லாருக்குமே நெருங்கிட்டு இருக்கே எல்லாேருமே ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு படிப்போம் ஸோ படிக்காத ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கூட இந்த டைம் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு படிச்சீங்க அப்படின்னா நம்ம படிக்கிற பாடங்கள் நம்ம மனதில் நல்லா பதியும் மேலும் பாடத்தை எப்படி படிக்கணும் அப்படிங்கிற திட்டமிட போதுமான நேரமும் கிடைக்கும் நாலேஜ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் நெக்ஸ்ட் கவன செறிவை மேம்படுத்துது அதிகாலையில் எழுந்திரப்பது நம்மளோட கவன செறிவை மேம்படுத்துது காலையில உலகமே தூங்கும் அமைதியான சூழல் நிலவுறதுனால உங்களோட மூளை கவனத்தை எங்குமே கொண்டு செல்லாமல் குறிக்கோளை நோக்கி நகர்த்த முடியும் காலையில் எழுந்து படிக்கிறவங்க எல்லாருமே வாழ்க்கையில் முன்னேறினவங்க அதாவது பெரிய இடத்துக்கு போய் சாதித்த எல்லா சாதனையாளர்களுமே ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு படித்த சாதனையாளர்கள் தான் அதிக மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத நிறைய ரிசர்ச் மூலமாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இப்போ தூக்கத்தோட தரமும் சரி

ஏர்லியராக பெட்டுக்கு போயிடுவோம் சோ ஏழியர தூங்க ஆரம்பிச்சிட்டோனாலே ஆட்டோமேட்டிக் ஏழியரை படுக்க எந்திரிக்கவும் ஆரம்பிச்சிருவோம் சோ இந்த மாதிரி நம்ம பழக்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு அதுக்கு பழகிடும் நம்மளோட ஆரோக்கியம் மேம்படும் காலையில சீக்கிரம் எந்திரிக்கும் போது அதிகாலை அமைதியை நம்ம விரும்புவோம் இயற்கையோட அழகு நம்மளோட மனசுக்கு மனதுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி அளிக்கும் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய அமைதியான நிலை நம்மளோட மனதோட ஒட்டிட்டு சக்தியை கொடுக்கும் இந்த அமைதியை நம்ம மனதை மட்டும் இல்லை நம்மளோட உடம்போட ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப ரொம்ப இன்றியமையாது ஸோ நம்ம ஏர்லி மார்னிங் எந்திரிச்சோம் அப்படின்னா நிறைய விஷயங்களில் நம்மளை நம்மளை ஈடுபடுத்திக்கலாம் ஸோ எக்ஸசைஸ் பண்ண முடியும் மெடிடேஷன் பண்ண முடியும் அதுக்கப்புறம் காலை உணவை ச சரிவிகித உணவு சத்தான உணவு செஞ்சு சாப்பிட முடியும் நம்ம எல்லா விதைய எல்லா வித நம்ம ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறது மூலமா நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கிடைக்கும் அதே மாதிரி நம்மளோட அறிவு நல்லா வளரும் படிக்கக்கூடிய குழந்தைகள் ஏர்லி மார்னிங் எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்க படிப்புல பெரியாளாகிறது ஆகுறது யாராலையுமே தடுக்க முடியாது அந்த அளவுக்கு இந்த ஏர்லி மார்னிங் அப்படிங்கிறது அதிகாலையில் எழுந்திரிக்கிறது கஷ்டமாக இருந்தாலும் இது நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்குது உங்களோட மன உடல் மற்றும் உணர்ச்சி ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த அதிகாலையில் எழுந்திரிக்கணும் அப்படிங்கிற பழக்கத்தை இன்னையிலேருந்து எல்லோரும் கையில் எடுக்க ஆரம்பிங்க ஆரம்பத்தில் இது கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் நாள் போக போக அது நமக்கு பழகிடும் அப்புறம் என்னங்க அது இப்போ அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே இப்போ ஒரு வாட்ச் எடுக்கிறோம் அலாரம் வைக்கிறோம் அலாரம் வச்சுட்டு எல்லாரும் இன்னையிலேருந்து படுக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க இந்த சீக்கிரம் எந்திரிக்கணுங்கிறது ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் அலாரத்துக்கு முன்னாடியே நம்ம எந்திரிக்க ஆரம்பிக்கும் யார் ஒருத்தவங்க அலாரத்துக்கு முன்னாடி எந்திரிக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக லைஃப்பில் வருவாங்க அப்படிங்கிறது உறுதி இது இந்த நாளோடய முதற்படியாக இருக்கட்டும் காலையில் சீக்கிரமாக எழுந்து ஆரோக்கியத்தை பேணி நீடூலி வாழ்வோம் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்